லட்சணங்கள் உண்டு, ஆச்சாரனுக்கும் சில லட்சணங்கள் உண்டு. சத்புத்திஹி சாதுசேவி சமுச்சித சரிதா சாஸ்திர விஸ்வாச சீலா சுசுரு தியக்தமானஹா பிரணிபதன பரஹா பிரஷ்டகால பிரதீக்ஷா என்று சிஷ்ய கிருத்தியாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிப்பு. நல்ல புத்தியா இருக்கணும், சாதுக்கள் இடத்துல நெருங்கி பழகணும். சாதுக்களை பார்த்தா தூரத்துல ஒரு கும்பிடு போட்டு ஒளிய போயிடக்கூடாது. சமுச்சித சரிதா கேரக்டர், இஃப் த கேரக்டர் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ, அந்த மாதிரி சமுச்சித சரிதா. அதுக்கு மேல சாஸ்திர விஸ்வாசாலி, சாஸ்திரத்துல பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. சுஷ்ரூஷு, துளி கூட தயங்கவே இல்லாமல் ஆச்சாரியனுக்கு ஓடி ஓடி வந்து கைக்கரியம். எங்க ஆச்சாரியன் பார்த்தா தன்னை தூக்கிட்டு வேலை வாங்குவாரோன்னு பயத்தில் தலையை திருப்பிக்கூடாது. சுசுரூஷு தக்தமானஹா, ஒருவேளை அவர் ஏதாவது கடிந்து கொண்டால் கூட நம்ம மேல இருக்கக்கூடிய கிருப்பையினால நாம் திருந்துவதற்காகத்தான் நமக்கு உபதேசம் பண்றார் என்று செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு தக்தமானஹா பிரணிபத்தன வரஹா போகச்சே வரச்சே சேவிக்கணும், பார்க்கச்சே எல்லாம் சேவிக்கணும். எங்க சுவாமி சாரி பாரு, எங்க சுவாமி உள்ள வரச்சே போச்சே எல்லாம் சேவிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் எரிச்சலா வருது இல்லையா அப்படின்னு. இவர் ஏதோ பதில் சொல்ல போறார் தெரியும், என்ன இங்க என்ன திருவுள்ளமோ அதை சாய்க்கணும். ஏண்டா ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள உட்கார்ந்து வெளியில அந்த செக்யூரிட்டி ஒருத்தருப்பான், இவன் பெல் அடிச்சு அவனை கூப்பிட்டவனே எத்தனை தடவை உள்ள வந்தாலும் சல்யூட் பண்றான்னு விடா, அந்த பத்ததி உண்டா இல்லையா? எவ்வளவு தடவை அவனை உள்ள கூப்பிட்டாலும் இவன் வந்துட்டா ஒரு சல்யூட் பண்றானோ இல்லையோ, இதான ஆச்சாரியன் விஷயத்துல பண்ண சொல்லிட்டு சாஸ்திரம். அதுக்கு என்னன்னா ஒரு தயக்கம்னு கேட்பான். பிரணிபதன பரஹா பிரஷ்டகால பிரதீக்ஷா, அடுத்தது என்ன? சாதகபக்ஷிய போல இருக்கணும். சாதகபக்ஷினா தாத்பரியம் என்ன? எப்படி அந்த சாதகபக்ஷி மேகத்திலிருந்து வரக்கூடியதான அமிர்த துளிய அந்த தண்ணீர் துளியை எதிர்பார்த்து காத்திருக்குமோ, அது போல ஆச்சாரியர் எப்ப கூப்பிடுவார், எப்ப கூப்பிடுவார், எப்ப உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு காத்துருக்கும். எங்க சுவாமி தான் திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு போன் பண்ணும், இத்தனைக்கு பக்கத்தான் கார்த்தாலையா இருந்தா கனத்தங்கரையிலே அப்படி கூப்பிட்டாலே அடி எனக்கு காதல் வந்து ஓடிடும். அப்படியே நேரம் பார்த்து கிருஷ்ணா எங்களா அப்படின்னு வரும், ஒரே ஜம்ப் தான், நடுவில் ஒரே ஒரு சவறு தான், வாசல் வழியா கூட போக மாட்டாடிய பேக்கட வழியா எங்க சுவாமி கூட்டாரா அப்படியே ஒரு ஜம்ப் அந்த பக்கம். ராத்திரி 11 மணிக்கு பொருள் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா T20 பார்த்துட்டு இருக்க சொல்ல முடியும் அவருக்கு, என்னடா பார்த்துட்டு இருக்க, அதுக்காகவே அவசர அவசரமா உபன்யாசத்தை முடிச்சு ஓடி வந்தேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ பண்ணிட்டு இருக்க, இங்க வாங்க உடனே போவேன், கையால் அளவிட்டு ஒரு மந்திரஸ்தானம் பண்ணுவான். அங்க சொம்புல ஜகம் வெள்ளி சொம்பு ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு சிமெண்ட் சொம்பு வச்சிருப்பேன், கைய கால அலம்புறதுக்கு சிமெண்ட் சொம்பு, ஆச்சமனம் பண்றதுக்கு வெள்ளி சொம்பு. அந்த வெள்ளி சொம்புல ஆச்சமனம் பண்ணி மந்திரஸ்தானம் பண்ணுவோடனே உட்கார், 11 மணி 11:30 காலம் ஆயிடும், உட்கார் அடிய ஒரு நல்ல அபூர்வமான விஷயம் பார்த்தண்டா உடனே சொல்லி வச்சிடணும்னு ஆசையா இருக்கு, உட்காந்து சொல்றேன் கேட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். 11:30 ஆரம்பிச்சாருன்னா எப்படியும் 12:30 வரைக்கும். எங்க சுவாமி தேவிகள் மாமி அவ தூக்க வராமல் அங்க இருக்கு, அவன் பாவம் காரத்துல இருந்து காலேஜ் போனோம், அங்க போனோம், இங்க போனோம், உங்களுக்கு ஒண்ணும் காரியம் கிடையாது, 1 மணி வரலாம் அவனை உட்கார வச்சா அவன் என்ன பண்ணுவான் குழந்தை அப்படின்னு எங்க மாமி குரல் கொடுக்கும். கொடுத்த உடனே எங்க சுவாமி ஏண்டா அவ ஏதோ கத்திட்டே இருக்காளே போய் என்னன்னு கேட்டுடுவாயே அம்சம் என்ன தெரியுமா? எங்க மாமி அந்த 1 மணிக்கு சுட சுட பால் காய்ச்சி வச்சிருக்கான், ராத்திரி 1 மணிக்கு சுட சுட பாலை காய்ச்சி வச்சிருக்கான். அகாலத்துல போய் பால் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, அது சொன்னா சாஸ்திர வரையறைய மீறின காரியம் இல்லையா? அதுக்காக எங்க சுவாமி நம்ம ஏண்டா அவ ஏதோ கூப்பிட்டுட்டே இருக்காளே போய் என்னதான் கேள அப்படின்னு அனுப்பிச்சிருவாரு. நான் வெளியில வந்து என்ன மாமி அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்துன்னு போய் அந்த பாலை சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு மாறியாச்சு அப்படின்னு. 1 மணிக்கு அப்படி ஒரு கிருப்பை, அதுதான் சொல்றேனே நான் தான். அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? எங்க மாமிக்கு எங்க சுவாமிக்கு ரெண்டு பேருக்கு என் பேர் இருந்ததுதான பதிவு, அதுதான் விஷயம். இவ்வளவு தூரம் அவன் கூப்பிட்ட உடனே வந்து உட்கார்ந்து இதை காலக்ஷேமம் பண்றானே அப்படின்றதால எங்க மாமி காத்தி வச்சிருக்காரு. அது எங்க சுவாமிக்கு நல்லா தெரியும், பால் சாப்பிடறதா கூப்பிடுறான்னு தெரியும், போய் பால் சாப்பிட்டுவா சொல்லுவாரோ சொல்ல மாட்டேன், அவன் ஏதோ கூப்பிட்டுட்டே இருக்காள போய் என்னன்னு கேட்டுடுவாயா அப்படின்னு அனுப்பிச்சிருவாரு. அதுதான் சுவாரஸ்யம். அந்த மாதிரி பரவ கிருப்பை பெரியவாளுக்கு அந்த ஒருத்தர் கடைச்சுட்டா அப்படின்னா அவனை உட்காத்தி வச்சு அவளுக்கு சொல்லித்தரதுல இருக்கக்கூடிய ஆசை அப்ப ஏற்பட்டதான் ஆசை. அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப ஒண்ணும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கச்சே மனசு அப்படியே வலிக்கு, ஒண்ணுமே இல்லையே நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கச்சே மனசு ஏங்கிறது. ஒரு ஸ்ரீகோஷம் சேவிக்கச்சே சட்டுன்னு ஏதாவது சந்தேகம் வந்துருக்குன்னா யாருகிட்ட போய் கேட்கறது, யாரு சொல்லி தருவா அவ்வளவு பரிவோட அப்படின்னாச்சே ரொம்ப ரொம்ப பாரமா இருக்கு அழுகையா.
அதை உணர்ந்த வாளுக்கு தான் தெரியும். நான் பல முறை என்னுடைய உபன்யாசம் சொன்னேன், அதெல்லாம் அனுபவிச்ச வாளுக்கு தான் தெரியும். அவ்வளவு தூரம் கிட்ட இருந்து அவ்வளவு க்ளோஸா, மொத்தம் 7 வருஷ காலக்ஷேபம், அதுல 5 வருஷம் அந்தே வாசினே இருந்தாரு. ஆகையால சுசுரூஷு தெட்டமானஹா பிரணிபதன பரஹா பிரஷ்டகால பிரதீட்சா அபா எப்ப சொல்லுவான்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறத தோற, சுவாமி எனக்கு இன்னைக்கு டைம் இல்ல நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு காரியம். பிரஷ்டகால பிரதீட்சா, நீ சித்தமா இருக்கணுமே தவிர்த்து நாம அவளுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியாது. அதனால அவன் திருவடியில வந்து